Very good evening, Emcee Thamizharasan here from Chennai. Very superana weather, bayangama mala. The last 3 days pathale seri. Daily night lende kaalil varaikku nalla mala. Ippo veliya konja or personal work poittu vanda appadi malaikku nalla iluthu pothittu thoonga naalai kaalil 10 manikku thoonga pola thonudhu. பட் நம்மளுடைய நேரம் இப்போ வந்து லைவ் பண்ணணும், லைவ் பண்ணிட்டு சாப்பிடணும், அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு காலையில 4 மணிக்குலாம் இருந்து நாளைக்கு ஒரு மேரத்தான் போகணும். அதை பத்தி தான் இப்ப பேச போறோம். எஸ், as usual, small intro about me, Thamizharasan, event MC, MC trainer and founder of Chennai event MCs. லைவ் சேலஞ்ச் சொல்லி கொஞ்ச நாள் முன்னாடி ஆரம்பிச்சு, சரி டெய்லி ரெகுலரா பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்றது. எவ்ரிடே ஒரு டாபிக், ஒரு 80% ஆஃப் மை டாபிக் இவெண்ட் ரிலேட்டடா தான் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அதுதான் நம்மளோட பேஷன், அதுதான் உயிர் அப்படின்னால மோஸ்ட்லி அதுதான் இருக்கு. அதுலயும் இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் ஜென்ரலா என்ன மக்கள் கொடுக்கலாம்னு சொல்லி அதையும் கலந்தா கொடுத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு எதை பத்தி மெயினா பேச போறோம்னா இதுதான். ஓகே, ரெண்டு கேமரா அங்க இருக்கு, அதனால வந்து ஃபர்ஸ்ட் நான் இங்க ஒன்னு காமிச்சரா அடுத்தது இங்க. சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட் 2017 கிராண்ட் கலா ஈவினிங் அட் மாயாஜால் டுமாரோ ஈவினிங் 5 o'clock. இதை பத்தி தான், இதை பத்தி மட்டும் கிடையாது, சிஇஓஎஃப் பத்தி ஃபுல்லா என்னன்னு சொல்லிட்டு. இது ரொம்ப லேட்டா கூட இருக்கலாம், இது வந்து நான் இதை பத்தி என்னைக்கோ பேசிருக்கோம், நான் ஏற்கனவே பேசியாச்சு. சரி, நாளைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படின்னா இதை பத்தி பேசி ஆகணும். எங்களோட ஜேர்னி சென்னை வண்டி எம்சிஸ், தமிழரசன் அண்ட் நந்தினி, நாங்க மட்டும் கிடையாது, டீம் மெம்பர்ஸும் சில பேர்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. சோ எங்களோட ஜேர்னி இந்த சிஏஒய்ஃப்ல என்ன, எப்படி போச்சு, என்னெல்லாம் நடந்தது, சிஏஒய்ஃப் எப்படி போச்சுன்றத பத்தி அதுல பேச போறேன். இதுல நிறைய பேர் சம்மந்தப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தேங்க்யூ சோ மச் சிஐஒய்எஃப், சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட் 2017, ஆல் தி ஆர்கனைசர்ஸ், எஸ்பெஷலி டூ இம்பார்ட்டன்ட் பர்சன்ஸ் ஹூ ஹவ் பீன் க்ளோஸ் டு அஸ், டாக்டர் அமர் பிரசாத் ரெட்டி, த ப்ரோக்ராம் சேர்மேன், அண்ட் கோகுல்நாத், த ப்ரோக்ராம் ஹெட், ப்ராஜெக்ட் ஹெட் ஃபார் தி சிஐஒய்எஃப். இவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை கோஹோஸ்ட் எம்சி நந்தினி. ஏன்னா நந்தினி தான் அவங்ககிட்ட பேசி என்னென்னலாம் டீடைல்ஸ் வாங்கி அதுக்கப்புறமா என்ன இந்த ப்ராஜெக்ட்ல இன்வால்வ் பண்ணுது. ஸோ மை தேங்க்ஸ் டு ஆல் தீஸ் த்ரீ பீப்புள் அண்ட் சென்னை இவெண்ட் எம்சி சார்பாக இவங்க ரெண்டு பேருக்கு எங்களுடைய தேங்க்ஸ், டாக்டர் அமர் பிரசாத் ரெட்டி அண்ட் கோகுல்நாத் அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங் அஸ் இன் த லாஸ்ட் ஒரு 1-2 month ஜேர்னில, யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணீங்களோ. ஸோ இந்த சிஐஒய்எஃப் என்ன அப்படின்னா, திஸ் இஸ் ஹவ் வி ஸ்டார்டட் பிராண்டிங் இட். இது ஒரு 2 months முன்னாடி நாங்கள் ஆரம்பிச்ச ப்ராஜெக்ட், நானும் நந்தினி, அதாவது ஆரம்பிச்சு அதில் எங்களை இன்வால்வ் பண்ணதுலேருந்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி என்ன நடந்து தெரியாது, இன்விட்டுவில் நாங்கள் இல்லாதப்ப என்ன நடந்தது தெரியாது, நாங்கள் இருக்கும்போது என்ன நடந்தது, தட்ஸ் வாட் ஐம் கோயிங் டு ஷேர் யூ. எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி அதை ஐம் கோயிங் டு ஷேர். அந்த வகையில் சிஐஒஎஃப் சென்னை இன்டர்நேஷனல் யூத் ஃபெஸ்ட் இஸ் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் யூத் கான்க்ளேவ், யூத் நூல்களுக்காக ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. August 4th ஆரம்பிச்சு 20th நாளைக்கு வரைக்கும் நடந்தது, இன்னைக்கு வரைக்கும் நடந்தது, நாளைக்கு வந்து கிராண்ட் ஃபினாலே நடக்க போகுது. கிராண்ட் ஃபினால் இன் த சென்ஸ் நாட் காம்படிஷன், ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் சில கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்க போகுது மாயாஜால. August 4th என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி இந்த நான் சரி ஓகே இதுல இருந்து ஒரு August 4th ஆக்டர் ஆதியோட தலைமையில ஃபோரம் மால்ல லான்ச் பண்ணோம், நல்லா பிரம்மாண்டமான லான்ச் ஆகி அன்னைக்கு ஈவினிங் விமென்கான ஃபேஷன் ஷோ வந்து, அடுத்த நாள் சில நிகழ்ச்சி இருந்தது. ஸோ இப்படிதான் போச்சு. அது மாதிரி நாங்கள் எப்படி இதுல அசோசியேட் ஆகணும் அப்படின்றதுக்கு முன்னாடி, சிஐஒய்எஃப்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, 2 months back நந்தினி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சு பண்ணாங்க, அதுக்கப்புறம் 4 நாள் போகும்போது இது என்னன்னு எனக்கு புரிஞ்சுது. அதை பத்தி நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, செலிபிரிட்டி இன்டர்வியூ பண்ணணும். ஸ்டார்டிங் வந்து ரஃப்லி ஒரு 200 செலிபிரிட்டிஸ் இன்டர்வியூ பண்ணி இந்த ப்ரோக்ராம் பத்தி என்னன்னு சொல்லி அவங்க பைட்ஸ் கொடுக்கணும். இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்டிங் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த வகையில் நந்தினி வளர்றாங்க. ஸோ எந்த செலிபிரிட்டி எல்லாம் பார்க்க போறோமோ, செலிபிரிட்டியா இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனா இருக்கட்டும், பொலிட்டீஷியனா இருக்கட்டும், இல்ல காலேஜ் ஓனரா இருக்கட்டும், மீடியா பர்சன், யாரா இருந்தாலும் சரி, கேமரா டீம்ல ஐ லைக் டு தேங்க் நடேசன் அண்ட் சுதர்சன், அவங்க ஹெட் பண்ண தயாலன் சார், வேற யாரா பேரை விட்டா பிளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் பேச சொல்றேன் நான். தயாலன் சார் தலைமையில நடேசன் அண்ட் சுதர்சன் அண்ட் தர்இஸ் அது ஒன் மோர் பர்சன் ஐ திங்க் நந்தினி வில் ரிமெம்பர் இஸ் நேம், ரொம்ப சப்போர்ட்டிவ் வந்தாங்க. ஸோ இவங்க கூட வந்து நாங்கள் டிராவல் பண்ணுவோம் செலிபிரிட்டிஸ் வீட்டுக்கோ இல்லை அவங்களோட ஆஃபீஸ்க்கோ போயிட்டு அவங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் பற்றி ஒரு 10 minutes எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அக்ஸ்ட் என்னன்னு சொல்லிட்டு. இது மாதிரி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சோ அவங்க வந்து இதோட விஷயத்த சொல்லுவாங்க. அது பைட்ஸா, அதில் வந்து ஃபர்ஸ்ட் டே நந்தினி ஒரு 4-5 பேருக்கு பைட்ஸ் எடுத்தாங்க. நான் உள்ள போனதுக்கப்புறம் லைக் ஃபர்ஸ்ட் மார்னிங் ஆரம்பிச்சா ஆக்டர் அண்ட் டைரக்டர் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம், அப்புறம் டான்ஸ்க்கு வந்த டான்ஸ் மாஸ்டர் ஜான் பிரிட்டோ சார், ஆர்ஜே அஜய், அப்புறம் டைம்ஸ் அண்ட் டெக்கான் குரானிக்கலோட ஹெட் ஒருத்தர், அதோட சீஃப் எடிட்டர், அண்ட் தட் வாஸ் நான் ஒன் மோர் பர்சன். இது மாதிரி 5 பேர் ஒரே நாள் இன்டர்வியூ பைக்ஸ் எடுத்தோம். அதை மாதிரி வந்து இட் வென்ட் ஆஸ் அ ப்ராசஸ். ஒரு அரௌண்ட் 50 to 100 பீப்புள் கிட்ட இன்டர்வியூ பண்ணோம். இன்டர்னல் சென்ஸ் வி டுக் பைக்ஸ். அவங்க கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் இந்த சிஏஎஃப் என்ன, சிஏஎஃப் வாஸ் ஆர்கனைஸ் பை YDC யூத் டெவலப்மெண்ட் கன்சார்டியம் அலாங் வித் இன் அசோசியேஷன் வித் 4 ministries, மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் அர்பன் டெவலப்மெண்ட். இந்த 4 ministries சப்போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட்டோட இது நடக்கிற நிகழ்ச்சி. இதுல வந்து மோர் தென் 5 lakh பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டிங் அக்ராஸ் த குளோப். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி நீங்க ஆன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம், www.ciof.org. இதுல ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா மோர் தென் 200 இவெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங். சென்னையிலயும் தமிழ்நாட்டிலயும் பல இடங்கள் வந்து 200 இவெண்ட். இவெண்ட்னா வந்து நாட் ஓன்லி ஸ்போர்ட்ஸோ கல்ச்சர்ஸ் இல்லாம எல்லா விதமான, அதாவது உங்ககிட்ட ஏதாவது சின்ன டேலண்ட் இருக்குன்னா கூட சரி
நீங்க அந்த லிஸ்ட்ல போனீங்கன்னா அந்த 200ல ஏதாவது ஒன்னு வந்துடும். ஏன்னா பல பேர் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நிறைய பேருக்கு எங்கும் பாட தெரியுமா ஆட தெரியுமா, ஐ டோன்ட் ஹேவ் சச் டேலண்ட். பட் எனக்குள்ள வேற சில டேலண்ட்ஸ் என்னன்னா, ஐ பிளே செஸ், ஐ பிளே ஷட்டில் பேட்மிண்டன். ஸோ இது மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல இருக்கலாம், இல்ல கல்ச்சுரல்ஸ்ல இருக்கலாம், இல்ல பிசினஸ் ரிலேட்டடா இருக்கலாம், அது மாதிரி ஒரு 200 விதமான ஈவெண்ட்ஸ் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்தது, சில ஈவெண்ட்ஸ் சில பிரச்சனைகள்னால கேன்சல் ஆச்சு. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஹேப்பன். ஓவரால் தி இவெண்ட் இஸ் வெரி சக்சஸ்ஃபுல், நிறைய ஈவெண்ட்ஸ் நடந்தது. அதுல நாங்க ஹோஸ்ட் பண்ண ஈவெண்ட்ஸ் பத்தி தான் பேச போறேன். ஸோ சிஏவை பத்தி ஜென்ரலா சொல்லணும், இட்ஸ் ஆர்கனைஸ் பை YDC, யூத் டெவலப்மெண்ட் கன்சார்டியம், இன் அசோசியேஷன் வித் 4 மினிஸ்ட்ரிஸ், அர்பன் டெவலப்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். இந்த 4 மினிஸ்ட்ரியோட சப்போர்ட்டோட நடந்தது. சென்னையில டாக்டர் அமர் பிரசாத் ரெட்டியும் கோகுல வந்து கம்ப்ளீட்டா இதோட சார்ஜ் எடுத்துட்டு ஒரு பெரிய டீம் அமைச்சு இது வந்து நடந்துட்டு இருந்தது. August 4th இருந்து நாளைக்கு வரைக்கும் 20th வரைக்கும் இது நடக்கிற ஈவெண்ட். 4th ஆக்டர் ஆதி தலைமையில ஃபோரம் ஹால்ல பிரம்மாண்டமா ஓபனிங் செய்யப்பட்டது. அன்பார்ச்சுனேட் நானும் நந்தினி காலையில போய் கலந்துக்க முடியல. ஆஃப்டர்நூன் ஆரம்பிச்ச ஃபர்ஸ்ட் ஷோ வந்து விமன்கான ஃபேஷன் ஷோ, ஃபேஷன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ப்ரிலிம்ஸ் ரவுண்ட் அது நந்தினி ஹோஸ்ட் பண்ணாங்க. அன்னைக்கு நான் ஹோஸ்ட் பண்ணல, அதை முடிச்சுனா வேற ஒரு இவெண்ட்டுக்கு போனோம். செகண்ட் டே மார்னிங் வந்து ஆக்சசரிஸ் மேக்கிங் வந்தது, நான் போய் இதை ஹோஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா மென்ஸ் ஃபேஷன் பேட்டில் இருந்தது, நான் ஹோஸ்ட் பண்ணேன். அண்ட் ஈவினிங் அகெயின் விமன்கான ஃபேஷன் ஷோ செமிஃபைனல்ஸ் ரவுண்ட் இருந்தது, அது நானும் நந்தினி ரெண்டு பேருமே சேர்ந்து ஹோஸ்ட் பண்ணோம். ரொம்ப பிரம்மாண்டமான ஸ்டேஜ். ஸோ இந்த வகையில் சிஏஎஃப்ல எங்களுக்கு என்ன விஷயங்கள் கிடைச்சது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் மோஸ்ட் பிராண்டிங் எல்லாம் தாண்டி ஓட வச்சு, ஐ கோட் அ லாட் ஆஃப் குட் ஃப்ரெண்ட்ஸ். அது இவெண்ட் ரிலேட்டட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகலாம், இவெண்ட் இல்லாம இருக்கலாம். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் தட், சிஏஎஃப்க்கும் அந்த எங்க கூட அசோசியேட் ஆன ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தேங்க்யூ சோ மச். ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க இந்த இவெண்ட் மூலமா. அதில் அசோசியேட் ஆகும்போது அங்கே போகும்போது காலேஜ் பசங்களா இருக்கும், இவெண்ட் ப்ரொஃபஷனல்ஸ், கேமராமேன், ஈவெண்ட்ஸ் மாதிரிலாம் நிறைய பேர் எங்ககிட்ட வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வி ஆர் இன் டச், வி ஆர் டிஸ்கசிங் ஃபார் லாட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ். அந்த வகையில் வந்து தேங்க்ஸ் ஃபார் தட். இது ஒரு நல்ல ஒரு நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம் வந்து, ஒரு தரமான பீப்புள் கூட நெட்ஒர்க் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்மா இருந்தது. அண்ட் செகண்ட் திங் இஸ் பிராண்டிங். பெரிய பெரிய ஸ்டேஜ் கிடைச்சது, இந்த ஃபோரம் மாலெல்லாம் எனக்கு அந்த சென்டர் ஸ்டேஜ்ல பண்ணணுன்றது ரொம்ப நாள் ஆசை. அது எனக்கு இந்த ஈவெண்ட் மூலமா நிறைவேறிச்சு. நந்தினி ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து இது ஒரு புது பிளாட்ஃபார்மா கிடைச்சது. பெரிய ஸ்டேஜ்ல அங்கே ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அது ஹோஸ்ட் பண்ணோம். தேர்ட் டே வந்து நாங்கள் வேற ஈவெண்ட்ல நாங்கள் பிஸியாக இருந்தோம். அந்த இடத்துல வந்து விஜய் மேத்தா, விஜய் அண்ட் எம்சி மேத்தா அவங்க வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க இந்த விமன்ஸ் ஃபேஷன் பேட்டலோட ஃபைனல்ஸ். இது நாங்கள் இன்வால்வ் ஆன ஈவெண்ட். அதுக்கப்புறமா இன்னும் சில ஈவெண்ட்ஸ் நடந்தது, அதை நந்தினி ஹோஸ்ட் பண்ணாங்க. மோஸ்ட்லி மோஸ்ட்லி நந்தினி லைவ் வந்து நந்தினி ஷேர் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா நான் வந்து நேற்று வந்து ஒன் மோர் ஈவெண்ட், மென்ஸ் பிசிக், அது ஹோஸ்ட் பண்ணேன். எங்கன்னா இ ஹோட்டலில். ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங், எஸ்பெஷலி ஆக்சுவலி இந்த லைவே வந்து நான் அதை பற்றி தான் பேசணும்னு ஃபர்ஸ்ட் நினைச்சேன் நான். பட் சரி ஓகே, ஜென்ரலாக சிஏஎஃப் பற்றி பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த மென்ஸ் பிசிக் சேலஞ்ச் இப்போ அது நடத்தும்போது என்னன்னா, ஸ்லாம் யாருன்னா நம்ம டாக்டர் சாம்பிள், அது சாம்பிள் பற்றி சொல்லி ஆகணும். நல்ல ஒரு வைப்ரண்டான பர்சன், டோனியன் கைன்ஸ் பால்சன் குரூப்போட லீகல் ஹெட். அவருக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. இஸ் அ பிசினஸ் மேன், லாயர், இப்ப படத்துல வேற நடிச்சிருக்காரு, வனமகன் படத்துல வில்லன் கேரக்டர். அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மை, என்னோட வெரி குட் ஃப்ரெண்ட் கிருஷ்ணா பாலோட பிரதர். அந்த ஒரு வகையிலும் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. அவரோட பிரெயின் சைல்டுன்னு சொல்லலாம், ஸ்லாம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ. ஸ்லாம் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ இன் அசோசியேஷன் வித் சேவ் ஆர்கனைஸ் பண்ணதுதான் மென்ஸ் பிசிக், மிஸ்டர் ஸ்லாம் மென்ஸ் பிசிக். இது அவங்களை போய் பார்க்கும் போது ஸ்மால்லாம் அப்படியே ஜெஜான்டிக்கா அப்படியே ஒரு பல்கா இருந்தா அவங்களும் நான் நுழையும் போதே, எப்பா இவங்களுக்கு மதியில ஷோ ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அன்ஃபார்ச்சுனேட்டா கொஞ்சம் டெக்னிக்கல் டிலேனால வந்து ஷோ ஒரு ஹாஃப் அன் அவர் டிலே பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆஸ் அன் எம்சி இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி ஆடியன்ஸ் என்கேஜ் பண்ணணும். நான் ரொம்ப யோசிச்சேன், ஆ எஸ் தேங்க்ஸ் ஃபார் த ரிமைண்டர் நந்தினி. ஹாக்கி மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச், இதை முடிச்சு நான் சொல்றேன். ஸோ அந்த வகையில் வந்து நேற்று அந்த மென்ஸ் பிசிக் பண்ணும்போது அந்த ஒரு ஹாஃப் அன் அவர் டைம் வந்து ஆஸ் அன் எம்சி, எம்சியோட ஒர்க் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அந்த டைம் நான் எல்லாம் ஃபில் பண்ணணும். அதுதான் ஒரு ஒரு நல்ல எம்சியோட வேலை. பட் எனக்கு ரொம்ப யோசிக்கிறேன், ஏன்னா நான் ஒரு ப்ரிப்பேர்னஸே இல்லாம போனேன். திடீர்னு அந்த ஈவெண்ட்டை பத்தி சொன்னாங்க. ரெண்டாவது ஓகே டைட் ஷெட்யூல்ல போகும், நம்மளோட ஒர்க் வந்து ஜஸ்ட் அவங்க வந்து கால் ஃபார் பண்ண போறோம், இன்பிட்வீன் நடுவில் ஏதாவது கேம்ஸ் கண்டக்ட் பண்ணலாம் அப்படிதான் என் மைண்ட் இருந்தது. பட் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் பல்கான ஸ்லாட் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு சுத்தமா தெரியவே தெரியாது, ப்ரிப்பேரும் பண்ணல. சரி உள்ள போய் உட்காந்தேன், பார்த்தா இந்த பீப்புள் யாரெல்லாம் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆகிறதுக்காக கீழே போயிட்டாங்க. அவங்களோட கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ், அவங்களோட பேரண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அந்த பேரண்ட்ஸையும் விமனையும் லேடிஸையும் பார்க்கும்போது எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே கண்டிப்பா இந்த என்டர்டைன் பண்ணி ஆகணும், இவங்க என்கேஜ் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் நான் பயந்த விஷயம்னா, எல்லாருமே பாடி பில்டர்ஸ், இவங்க வந்து வேற ஒரு பர்பஸ்க்காக வந்திருக்காங்க. இவங்க கிட்ட போயிட்டு நான் என்கேஜ் பண்றேன்னு சொல்லி டாப்பிக்கை டிவைட் பண்ண விடான்றதாக ரொம்ப யோசிச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஃபேமிலிலாம் பார்க்கும்போது சரி இவங்களை கண்டிப்பா என்கேஜ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு 10-15 minutes உட்காந்து லிஸ்ட் எடுத்தேன். முக்கியமான ஒரு பர்சனை பத்தி சொன்னா ஜோதிஷ்வர்னு சொல்லிட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், எஸ் பிகம் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன் இந்த ஈவெண்ட் மூலமா. அவனுக்குள்ள அவ்வளவு துடிப்பான், அவனை பத்தி நிறைய விஷயம் நான் பேசணும். ஷட்டில் பேட்மிண்டன் பிளேயர், பட் அன்ஃபார்ச்சுனேட்டா ஃபேமிலி சப்போர்ட் இல்ல, அதனால அவனால அதை கண்டினியூ பண்ண முடியாம என்கிட்ட அழுவான். அண்ணா எனக்கு அதுல பண்ணணும், 19 வயசு தான் ஆகுது, இன்னும் நான் லைஃப்ல எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து துடிப்பா. நான் சொல்லிட்டு உனக்கு இன்னும் வயசு இருக்கடா கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவன் வந்து என் கூட தொடர்ந்து எல்லா இவெண்ட்டுக்கு வர ஆரம்பிச்சான். நேத்து அவன் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது
என்னென்ன பண்ணலான்னு பண்ணதுன்னா, ஓகே நம்ம ஒரு குவிஸ் ஃபார்மெட்ல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா தட்ஸ் வாட் ஐ டோல்ட் ஈவன் என்னோட முன்னாள் ஆக்டிவிட்டியில கேப்டர் ஆக்டிவிட்டியில கூட சொன்னேன், வாட் ஐ ஹவ் ஃபவுண்ட் இஸ் குவிஸ் பேஸ்டு சில ஷோ எடுத்துன்னு கண்டிப்பா மக்கள் வந்து வாய் திறக்கிறாங்கன்னு கண்டுபிடிச்சேன் நான். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான குவஸ்டின்ஸ் எடுத்துட்டு போகணும். அந்த வகையில் வந்து உட்காந்து ஓகே பிசிக் ரிலேட்டடாகவும் இருக்கணும், பாடி பில்டிங் ரிலேட்டடாக இருக்கணும், அட் தி சேம் டைம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னு சினி பேஸ்டு குவிஸ் சில எடுத்தேன். என்னன்னா ஓகே நம்ம பண்றது என்ன ஷோ, பாடி பில்டிங் அண்ட் பிசிக் பேஸ்டு ஷோ, அப்போ சிக்ஸ் பேக்கை பேஸ் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா இதை பற்றி ஆக்சுவலாக ஒரு ஆர்டிகலாக நான் எழுதுவேன், என்னென்ன குவஸ்டின்ஸ் தான் கேட்கலாம்னு சொல்லிட்டு. தமிழ் சினிமாவில் யார் எல்லாம் சிக்ஸ் பேக்ஸ் வச்சா, விக்ரம் என்னென்ன படத்தை வச்சாரு, ஃபர்ஸ்ட் சிக்ஸ் பேக் வச்சது யாரு, சிக்ஸ் பேக் வச்சதுலேயே பெஸ்ட் யாரு, லைக் எனக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் இது கிடைச்சது இவன் மூலமா, ஜோதிஷர் மூலமா, எக்ஸ்கூஸ் மீ ஜோதிஷர் சொன்னா இருக்கிறதுல பரத் தான் பயங்கரமா கிளாஸா வந்து சிக்ஸ் பேக் வச்சது, கிட்டத்தட்ட 8 பேக்ஸ் லெவலுக்கு வச்சாரு 555 படத்துல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு, அது வந்து நான் கேட்கும் போது அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி நம்ம கேட்கற விதம் வந்து தட் வில் பி மோர் இன்ட்ரெஸ்டிங். அந்த வகையில இருந்து நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது, அந்த பேரண்ட்ஸ் அவங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, அவங்க கிட்ட இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது, அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க, சில பேரோட ஃபியான்ஸ் எல்லாம் வந்தாங்க கேர்ள்ஸ், அவங்க கிட்ட கேட்கும் போது அவங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆஃப் அன் அவர் ரொம்ப நல்லா போச்சு. நான் எதிர்பார்த்தத விட நான் பயந்ததை விட ரொம்ப நல்ல, ஏன்னா தட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ ஹோஸ்டிங் எ மென்ஸ் பிசிக்ஸ் ஷோ, அவங்ககிட்ட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணணும், என்ன மாதிரியான பண்ணணும் அப்படின்னு தெரியாம லாஸ்ட் 10 மினிட்ஸ்ல ப்ரிப்பேர் பண்ணி அவங்ககிட்ட கேட்டு அது இன்ட்ரெஸ்டிங் ஆகும்போது எனக்கு என்ன நினச்சா எனக்கே பெருமையா இருக்கு. ஆனஸ்டா பல நான் சொல்லணும், நான் எல்லா விஷயமே தெரிஞ்சவங்க எல்லா ஷோ ஹோஸ்ட் பண்ணக்கூடிய ஆள் சொல்ல மாட்டேன், பட் கத்துக்கிட்டா எதுவுமே பண்ணலாம். இதுதான் நான் பல வீடியோ சோர்ஸ் இருக்கு, கிரிக்கெட் மேட்ச் ஆகட்டும் நான் ஹோஸ்ட் பண்ணுது, அண்ட் ஐ கம் டு தி நெக்ஸ்ட் திங் ஹாக்கி மேட்ச், அது மாதிரி ஃபேஷன் ஷோ இருக்கும், கத்துக்கிட்டா கண்டிப்பா நம்ம எந்த ஷோ வேணாலும் பண்ணலாம் அப்படின்றது தான் என்னோட கான்ஃபிடன்ஸ், என்னோட டீமோட கான்ஃபிடன்ஸ். ஸோ அந்த வகையில் ஐ நெவர் ஹெசிடேட் டு சே நான் இது மாதிரி ஷோ பண்ணது கிடையாது, சொல்ல தயங்குறதே கிடையாது, அதுக்கான ஹோம்ஒர்க் பண்ணிட்டு பண்ணுவேன். இந்த ஷோ பார்த்துக்கு ஹோம்ஒர்க் பண்ணல, ஏன்னா அதுக்கான ப்ரேயர் இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஸ்கோப் நான் எதிர்பார்க்கல, பட் அட்லீஸ்ட் அங்கே போனதுக்கப்புறம் ஓகே நம்ம ஆடியன்ஸை பார்த்துல இதை பண்ணணும்னு தோணி பண்ணிட்டேன், அண்ட் இட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து கண்டஸ்டண்ட்டை கூப்பிடும்போது அங்கே நமக்கே உரிய அந்த ஹியூமர் சென்ஸோட எப்படிலாம் கூப்பிட முடியுமோ அதெல்லாம் பண்ணி இட் வாஸ் எ கிராண்ட் இட். நேற்று பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் 3 நாள் லைவ் கூட போனேன் நான் ஃபேஸ்புக்கில், அங்கே இருக்கும்போது அங்கே நெட்ஒர்க் ப்ராப்ளம் நிறைய இருந்தது, அதையும் தாண்டி வந்து லைவ் போனேன். அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் ஹூ சப்போர்ட்டிங் மீ ஆன் தட் லைவ் எஸ்டர்டே. ஸோ இதுதான் நான் ஹோஸ்ட் பண்ண ஈவெண்ட்ஸ், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ நந்தினி ஃபார் மெனி ஹாக்கி மேட்ச். எஸ் அது எப்படின்னா லாஸ்ட் வீக் நடந்தது, அந்த மேட்சுக்கு ஒரு 1 hour முன்னாடி எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது இது மாதிரி ஹாக்கி மேட்ச் இருக்குன்னு சொல்லிட்டு, பட் தே டிட் எக்ஸ்பெக்ட் எம்சி, எம்சிலாம் வேண்டாம் நார்மலாக பண்ணிடலாம் அப்படின்னு. ஹாக்கியோட ஃபைனல் லாயலா காலேஜ்க்கும் சென்ட் ஜோசப்க்கும் மே ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் எக்மோர்ல நந்தினி எனக்கு சொன்னாங்க, போஸ்டர் அனுப்பிச்சாங்க இது மாதிரி ஹாக்கி மேட்ச் எனக்கு இருக்கு 3:30 அப்படின்னு சொல்லிட்டு 2:45 அனுப்பிச்சாங்க. நான் கேட்டேன் எம்சி வேணுமான்னு கேட்டேன், ஓகே நம்ம போறதா போலான்னு சொன்னாங்க, நான் சொன்ன சரி உடனே கிளம்புற அப்படின்னு வித்இன் 10 மினிட்ஸ் ட்ரெஸ் மாட்டேன் கிளம்பி போயிட்டே இருந்துட்டேன் நான். அதுக்கு ப்ராப்ஸ் கூட தேவையில்ல, பேசிக் ப்ராப்ஸ் எடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு என்னன்னா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் திங் அங்கே போயிட்டு ஹோஸ்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது இல்லையோ, நம்மளோட இந்தியன் நேஷனல் கேம் ஹாக்கி அது இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது, அதோட ரூல்ஸும் தெரியாது பார்த்தது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அங்கே போய் நம்மளோட அங்கே பிரசன்ஸை காமிப்போம், நம்ம ரூல்ஸ் கத்துக்கலாம், நம்ம அங்கே சப்போர்ட் பண்ண மாதிரி பண்ணதாக தான் கிளம்பி போனேன். அங்கே போனதுக்கு அப்புறமா அங்கே நானே வாலண்டியரா ஆஸ் ஆல்வேஸ் ஐ சே ஆஸ் ஐ சே ஆல்வேஸ் ஒரு எம்சியா நல்ல எம்சியா இருந்தா அங்க நம்மளோட ஸ்கோப் எப்படிலாம் எடுத்துட்டு வரோம்னு நம்ம ட்ரை பண்ணணும். சில நேரத்தில் சொல்லுவாங்க எம்சி வேண்டாம்னு சொல்லுவாங்க, இல்ல சார் அது போதும்னு சொல்லுவாங்க, பட் நம்மளால எங்கெல்லாம் கான்பிடண்டா இருக்கிறோம் அப்படின்னா எங்கெல்லாம் நம்மளால வந்து இன்டர்ஃபியர் ஆகிட்டு அது நல்லா அதுக்காக நம்ம போய் சொதப்ப கூடாது. எனக்கு அங்க நல்ல பேர் கிடைக்கணுன்றதுக்காக சும்மனா ஒரு ஈவெண்ட் எடுத்து பண்ணக்கூடாது, அங்க போயிட்டு என்னால ஜஸ்டிஸ் பண்ண முடியுமான்னு பாக்கணும். அந்த வகையில வந்து அவங்ககிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு அந்த ஈவெண்ட் நல்ல முறையில ஹோஸ்ட் பண்ணி கொடுத்த நிறைய பேரும் அந்த ஈவெண்ட்ல எனக்கு என்னன்னா ஹாக்கி மேட்ச் ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன் நான், ரெண்டாவது அவங்களோட மேட்ச் வந்து பாக்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அன்னைக்கு ஒரு லைவ் பண்ண நான் லைவ் பண்ணதை பார்த்து ஜோதிஷர் வந்து ஆனா நானும் லைவ் பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக லைவ் பண்ணான், அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ஒருத்தனுக்கு இன்ஸ்பிரேஷன் வந்து அவன் வந்து ஃபர்ஸ்ட் அவனோட லைஃப்ல லைவ் பண்ணான், அதை பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொன்னான். ஸோ அந்த வகையில் அந்த ஹாக்கி மேட்ச் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அதை தாண்டி நீங்க நிறைய பேர் தெரியாத விஷயம், ஐ திங்க் அந்தனிக்கே கூட தெரியாது நினைக்கிறேன், நான் ரிவீல் பண்ற விஷயம், அதோட கவரேஜ் டைம்ஸ் நியூ சேனல்ல வந்தது, அதோட நான் ஸ்கிரீன்ஷாட்டும் ஒரு வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் ஷேர் இட்டா. இது வரைக்கும் எத்தனை சேனல்ல நான் வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும், நான் வந்து விஜய் வந்ததை தாண்டி இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நிறைய சேனல் வர ஆரம்பிச்சாச்சு, சில நேரத்தில் சேனல்ல கூப்பிடுறாங்க போய் பண்றேன், பட் சில இடத்துல மேரத்தான் தான் ஹோஸ்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு கவர் பண்ணிட்டு போவாங்க, நானே பார்க்க மாட்டேன் அந்த சேனல்ல வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் மெசேஜ் பண்ணுவாங்க உங்களை பார்த்து இதை பார்த்து அதில் பார்த்துன்னு சொல்லிட்டு, சில நேரத்தில் அந்த சேனல் லிங்க்ஸும் கிடைக்கும். ரீசெண்டா அப்படி நான் ஷேர் பண்ணதுதான் ஒரு மேரத்தனோட சேனல் லிங்க், சன் நியூஸ், திரத்தந்தி, அப்புறம் பாலிமர் அண்ட் விடிவெளி சேனல்ல வந்தது. அந்த வகையில் இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து டைம்ஸ் நியூ வந்திருந்தாங்க, நான் யூஸ்வலாக ஈவெண்ட் முடிச்சு ஏதாவது சேனல் இருந்தாங்கன்னா அடுத்த நாள் சர்ச் பண்ணி பார்ப்பேன், பட் இன்னைக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பேஜ்ல சர்ச் பண்ணுங்க பார்த்தா அந்த வீடியோ கிடைச்சது, அப்பதான் தெரிஞ்சு ஓகே டைம்ஸ் டேபிள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஒரு ரீஜனல் சேனல் தாண்டி ஒரு நேஷனல் லெவல் சேனல் வந்து நம்மளோட பேச பதிய வச்சிருக்கோம் இந்த ஈவெண்ட் மூலமான போது, அகைன் தேங்க்ஸ் எவ்ரிவன் ஃபார் தி சப்போர்ட், ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு நந்தினி என்னை இப்படி ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள என்னை வந்து ரோப் இன் பண்ணதுக்காக. அந்த ஸ்கிரீன்ஷாட் அண்ட் வீடியோ ஷேர் டைம்ஸ் நவுல வந்த ஸ்கிரீன்ஷாட். அந்த வகையில் தட் ஹாக்கி மேட்ச் வாஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட், நேற்று ஹோஸ்ட் பண்ண மென்ஸ் பிசிக் சேலஞ்சா.
சோ இந்த வகையில தீஸ் ஆர் தி க்ளோஸ் டு மை ஹார்ட் இவெண்ட்ஸ். சிஏ வைஸ் மூலமா எனக்கு வந்து இந்த இவெண்ட்ஸ் எல்லாம் ஹோஸ்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, நல்ல கான்பிடன்ஸ் பில்ட் ஆச்சு, புது புது இவெண்ட்ஸ் ஹோஸ்ட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, பெரிய பிளாட்ஃபார்ம், பெரிய ஸ்டேஜ் கிடைச்சது, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய செலிபிரிட்டிஸோட கான்டாக்ட் கிடைச்சது. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் திஸ் இவெண்ட்ஸ் நான் ஹோஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா பிராண்டிங்காக தான். வி ஆர் சென்னை இவெண்ட் எம்சிஸ் இஸ் தி எம்சிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லலாம். தோ தட்ஸ் நாட் கிவன் எனிவேர் ரிட்டர்ன், எங்கேயும் கொடுக்கல லோகோ போடலனாலும் ஐ விட் சே ஐ கேன் ப்ரௌட்லி சேனா அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். எங்களால் முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கோம். இன்ஃபேக்ட் நாளைக்கு நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் சொல்லணும், நாளைக்கு மார்னிங் 6:00 வந்து பெசன் நகர்ல மேரத்தான் இருக்கு, 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். அதோட போஸ்டர் நான் ஷேர் பண்ணியிருந்தேன், அகைன் ஐ ஷேர் இட். நம்ம பிக் பாஸ் பேம் பரணி ஆக்டர் பரணி வராரு, நம்ம நேச்சுரல்ஸ் குமரவேல் சார் வராரு, ஒரு ஸ்டூடெண்ட் வந்து குட்டி சேட்டலைட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு, அவரும் ஒரு ஃப்ரெண்டு கோபி நினைக்கிறேன், அதோட ஸ்பேஸ் கிட்ஸோட ஃபவுண்டர் ஸ்ரீமதி கேசன் மேம் அண்ட் தீபா ஆத்ரியா, வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இது மாதிரி நாளைக்கு நிறைய பேர் வந்து கமிங் அஸ் தி சீஃப் கெஸ்ட் ஃபார் தி மேரத்தான். ஸோ இஃப் யூ ஹவ் டைம், இஃப் யூ ஹவ் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்க்ளினேஷன், பிளீஸ் டூ ஜாயின் ஃபார் தி மேரத்தான் அட் பெசன் நகர் டுமாரோ மார்னிங். நானும் நந்தினி ஹோஸ்ட் பண்ணுவோம், எங்களோட டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க கூட. மார்னிங் 6 to 8 போகலாம், அது இட் பி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் யூ. இந்த இவெண்ட் நாளைக்கு நடக்குது. நாளைக்கு ஈவினிங் 5:00 வந்து மாயாஜல்ல கிராண்ட் க்ளோசிங் நடக்குது. இதுக்கு யாருன்னா டாக்டர் கிரண்பேடி நம்ம பாண்டிச்சேரி கூட கவர்னர் வராங்க, அண்ட் லாட் ஆஃப் ஆர்மி அஃபிஷியல்ஸ் அண்ட் லாட் ஆஃப் அஃபிஷியல்ஸ் ஆர் கமிங் இன். ஸோ நாளைக்கு ஈவினிங் ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்க போது, யாருக்குலாம் வரணும்னு தோணுதோ யூ கேன் கம் இன், மேபி யூ கேன் கான்டாக்ட் மீ அண்ட் நந்தினி டு கெட் தி பாசஸ். ஏன்னா அது என்ட்ரி வித் இன்வைட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நீங்க வரணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மெசேஜ் மீ அண்ட் நந்தினி, வி வில் ஹெல்ப் யூ கெட் த பாசஸ். இதுதான் சிஏ பத்தி எங்களோட ஜேர்னி. Maybe I don't know if Nandini is going to share her journey today or tomorrow, or maybe she may do it little later also. நாளைக்கு நைட் வரைக்கும் கொஞ்சம் பிஸியா இருக்கும், நாளைக்கு ஏர்லி மார்னிங் இவெண்ட் கிளம்பணும். இதுதான் என்னோட சேவ் வெப் ஜேர்னி. ஜஸ்ட் டு கன்க்ளூட், சேவ் வெப் மூலமா என்ன கிடைச்சது அப்படின்னா, ஸ்டார்டிங்ல வி வெண்ட் டு லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ், அதை நான் சொல்ல மாட்டேன். நிறைய செலிபிரிட்டியோட வீட்டுக்கு போக முடிஞ்சது, அவங்களோட ஆஃபீஸ் போக முடிஞ்சது, அவங்க கூட பர்சனலா இன்ட்ராக்ட் பண்ண முடிஞ்சது. லைக் லட்சுமி ராமகிருஷ்ணன் மேம் கூட போகும்போது அவங்க பயங்கர ஜாலியா பேசுவாங்க, அவங்க பேசின விஷயம்லாம் லைவ் உட்காந்து அவங்க பேசும்போது கேட்கும்போது அவ்வளவு இன்ஸ்பைரிங்கா நமக்கு இருந்தது. யூத்த பத்தி பேசும்போது ஆர்ஜே அஜய் கூட உட்காந்து பேசும்போது சும்மா செம்ம கலா, எங்களை பயங்கரமா கலாய்க்கிறாரு. பேசும்போது வந்து அவர் அந்த பேசுற ஸ்லாங்கோ அவர் கொடுக்குற அந்த எனர்ஜியும் வந்து அவ்வளவு பூஸ்ட் பண்ணுச்சு. ஜான் பீட்டர் சார் பத்தி சொல்லணும்னா, அந்த ஸ்கிரிப்டை காமிச்சு கொஞ்ச நேரம் பார்த்தாரு, அதுக்கப்புறம் அப்படியே அச்சு பேசாம வந்து அதை பத்தி கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணாரு. சரி ஓகே என்னடா லைட்டா தான் பார்த்தாரு, பார்த்தா ஒரு பாயிண்ட் விடாம எல்லாமே ஷேர் பண்ணாரு. அண்ட் ஐ லைக் டு அனௌன்ஸ் ஜேபி ஜான் பிட்டோ குரூப் தான் வந்து சிஎஃப்ஓட அபிஷியல் டான்ஸ் பார்ட்னர், அதையே சொல்லணும். அண்ட் நாளைக்கு மேரத்தான் ஆர்கனைஸ் பண்ற ஈவென்ட்ஸ் வாக் ப்ரியா, அவங்க தான் வந்து இதுக்கான அந்த ஈவென்ட்ஸ் வாக் மேரத்தானுக்கான பார்ட்னர். இது மாதிரி நிறைய பார்ட்னர்ஸ் இருக்காங்க, தோஸ் ஆர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். அந்த வகையில் அந்த ஃபர்ஸ்ட் டே நான் போனப்போ நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேரோட அறிமுகம் கிடைச்சது, அவங்க கூட பழகும் போது நிறைய விஷயங்கள் கத்துக்க முடிஞ்சது. அவங்க வீட்டுக்கு போய் பார்க்குறோம், ஆஃபீஸ் போறோம், அந்த டெக்கான் குரானிக்கல் தான் நினைக்கிற ஈக்கர் தமிழ்ல பின்னாடி இருக்க ஆஃபீஸ், அதோட பரத்வாஜ் சம்திங் நேம் பரதநாத் பரத், சாரி சார் ஐ ஃபர்கட் யுவர் நேம். அவர் கூட பேசும்போது அவருக்குள்ள ஒரு வெறி இருந்தது, யூத்தை பத்தி பேசும்போது வந்து நிறைய வெறியோட இந்த சேஞ்சஸ் பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. கடைசியா அன்னைக்கு நாங்க பார்த்து வந்து புட்சட்னியோட யூடியூப் ஃபேம் புட்சட்னி ராஜ்மோகன் சார், அவர்கிட்ட பேசும்போது அழகா சுத்த தமிழ்ல பேசினாரு, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டாரு அவரும். இது மாதிரி வந்து அந்த ஒரு 5 பேரை நான் மீட் பண்ணது எனக்கு ஒரு புது அனுபவம். இது மாதிரி நந்தினி இன்னும் நிறைய பேர் மீட் பண்ணாங்க. கடைசியா ஒரு நாள் மைம் கோபி சாரை மீட் பண்ணோம், நல்ல நல்ல அறிமுகம், நிறைய பேரோட அறிமுகம் கிடைச்சது. சோ அந்த வகையில சிஎஃப் வாஸ் எ கிரேட் ஜர்னி ஃபார் சென்னை இவெண்ட் எம்சிஸ். பிராண்டிங் கிடைச்சது, நிறைய பேரோட அறிமுகம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நிறைய வீடியோஸ் கிடைச்சிருக்கு. இது மூலமா இதை வச்சு எஸ் ஆர் ஜே கிரீஷ், எஸ் ஓ சாரி சார் ஆர்ஜே அஜய், ஸ்மால் கரெக்ஷன், இட்ஸ் ஆர்ஜே கிரீஷ், கிரிகிரீஷ் ஹோஸ் பண்ற பிக் எஃப்எம். எனக்கு என்னன்னா ஆர்ஜே பாலாஜி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, இஸ் ஒன் ஆஃப் மை இன்ஸ்பிரேஷன்ஸ். நிறைய பேர் ஆர்ஜே பாலாஜி மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. ஆர்ஜே பாலாஜி மீட் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு, சம்வேர் அது மிஸ் ஆயிடுச்சு. நான் என் லைஃப்ல சந்திக்கணும்னு நினைக்கிற ஒரு நபர் ஆர்ஜே பாலாஜி, கண்டிப்பா மீட் பண்ணிடு ஏதாவது லொகேஷன்ல. அந்த வகையில சிஎஃப்ஓ இன்னும் முடியல, அது இன்னும் ஒரு நாளுக்கு நாளைக்கு காலையில் மேரத்தான் ஹோஸ்ட் பண்ண, நாளைக்கு ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பிக் தேங்க்ஸ் டு சிஏஓ ஆஃப், இதுல இருந்து என்ன எத்தனை பிசினஸ் கிடைக்கும், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் கண்டினியூ ஆக போகுதுன்றதெல்லாம் நிறைய இருக்கு, கண்டிப்பா டெவலப் கண்டினியூ ஆகும். இது மூலமா இன்கேஸ் நாளைக்கு யாராவது பெஸ்ட் நேரில் ஜாயின் பண்ணுனா கேன் ஜாயின், நாளைக்கு ஈவினிங் மாயா ஜாயின் பண்ணாலும் கேன் ஜாயின். வேற இருக்கும் இதை பத்தி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கு, இஃப் யூ வாண்ட் டு ஆஸ்க் யூ கேன் புட் இட் அஸ் எ கமெண்ட் ஹியர், ஐதர் மை செல்ஃப் ஆர் நந்தினி வில் ரிப்ளை டு தட். Thank you so much for watching this live. Good night. நல்ல வெதர் சென்னை ஃபுல்லா ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துல மழை பெய்யுது நினைக்கிறேன். நல்லா தூங்குங்க, என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதோ கலந்துக்கங்க. சம்மன் பிரின்ஸ் சபரி, யூ ஆர் வெரி குட் மோட்டிவேஷன் ஸ்பீக்கர் ராக்கிங் தி சிஓஎஃப். தேங்க் யூ சோ மச் பிரின்ஸ் சபரி, தேங்க் யூ ஃபார் யுவர் மோட்டிவேட்டிங் வேர்ட்ஸ், தேங்க் யூ அகைன். அண்ட் எஸ், அந்த இடத்துல இன்னொரு முக்கியமான பர்சன் நேம் சொன்னோம், தன்வி. தன்வி என்ற ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டர், நந்தினிக்கு நல்லா அறிமுகமானாங்க இந்த இவெண்ட் மூலமா. ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான், 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. யோசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன், ஏதோ சம்திங் நியூஸ் பேப்பர்ஸ் மாதிரி ஏதோ ஒரு மேகசின் வச்சுட்டு
அவங்க இது மாதிரி ஈவெண்ட்டுக்கு எல்லாம் வந்து அதை நோட்ஸ் எடுத்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் ரிப்போர்ட்டரா இருக்காங்க. இந்த மாதிரியான சில விஷயங்களும் கத்துக்க முடிஞ்சது எங்களால. எஸ் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ எவ்ரிவன் டு வாட்ச் திஸ் வீடியோ. ஹேவ் அ குட் நைட், டேக் கேர், பை பை. திஸ் இஸ் எம்சீ தமிழரசன் சைனிங் ஆஃப். As usual, if you like to get in touch with me, please contact me through my mobile and WhatsApp 984-000-3813 and my website www.chennaieventmcs.com. எங்களுடைய Facebook page நீங்க வந்து லைக் பண்ணி கனெக்டடா இருக்கலாம், so that you can regularly follow us. எங்களுடைய Facebook page name Chennai Event MCs. Thank you once again. Stay blessed. Good night.